அதிவீர ராமபாண்டியன், ஏன் சார் எதனால் திமுகவினருக்கு அதிமுகவினருக்கு இன்னைக்கு சட்டப்பேரவைக்குள்ள தடை? ஏன் அப்படி என்ன பண்ணீங்க அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம்? மக்களுக்காக குரல் கொடுத்தோம். கள்ளச்சாராயம் எவ்வளவு ஒரு கொடிய செயல், அதனால் எத்தனை மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். இந்த அரசு என்னென்ன வகையில் செயலற்று நிற்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா? அது ஏற்றுக்க முடியாததனுடைய விளைப்பாடு தான் இன்றைக்கு ஒரு நாள் நீக்கம்னு சொல்கிறாங்க. இதில் இது என்ன சட்ட வர வர சட்டப்பேரவை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கோ இல்லை இது கொடுக்க ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஏன் போர் அடிக்குதா? போர் இல்லை, ரொம்ப பழைய காலத்து வசனம், நம்ம மலைக்கள்ளன் அந்த மாதிரி படங்களில் அந்த வசனங்களை விட ரொம்ப பின்தங்கிய வசனங்களை. நான் எங்கும் ஓடிவிடவில்லை. அதிமுக காரர்களை உள்ளே வைத்து கொண்டு அவையில் எந்திரித்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் எங்கும் ஓடலைன்னு சொன்னால் அது ஒரு முதலமைச்சர் அந்த பதவிக்கு அந்த வசனத்துக்கு அந்த டயலாக்குக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதிமுக காரர்கள்லாம் வெளியே அனுப்பிடுங்க, நான் எங்கும் ஓடிவிடவில்லை. யார் கூட இருந்துக்கிட்டு? சபாநாயகர், திமுக எம்எல்ஏக்கள், கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட உட்கார்ந்துக்கிட்டு நான் ஓடிவிடவில்லைன்னா நீங்கள் உண்மையிலேயே அந்த சொல்லை சொல்லுவதற்கு தார்மீகமாக உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு கேட்கும். ஓடி ஒழிகிறதுனா சார் ஃபிசிக்கலாக ஓடுறதில்ல, எங்கே என்ன நடக்குது அதை விவாதித்து அந்த விவாதத்தில் பதில் சொல்லி நியாயப்படுத்தி இந்த அரசு நல்ல நடவடிக்கை எடுத்தது என்று சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருந்தால்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினுமே ஒழிய பொம்மை போன்ற செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு நான் எங்கும் ஓடிவிடவில்லை. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டு போங்களேன். இப்போ கள்ளக்குறிச்சிக்கு அவர் வராது வராதுன்னு நான் சொல்லலை சார். அதாவது நான் ஒரு விஷயம் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சியில் களத்தில் வந்து எல்லாரையும் பார்த்து விட்டு நான் எங்கும் ஓடிவிடவில்லைன்னு சொல்லலை. அதிமுக காரர்களை சபையில் வைத்து கொண்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் எங்கும் ஓடிவிடவில்லை என்று சொன்னால் பரவாயில்ல, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு. அதில் வேற இந்த இன்னைக்கு நடந்த காமெடி, அவர் நேரு வந்து இவர்களை இந்த கூட்டத்தொடர் முடிகிறது வரைக்கும் நீக்கிவிடுங்கள், இவர் வந்து கருணை போடுறாராம். இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீக்குங்க சார், நீங்கள் எத்தனை நாளும் வாய்தா வாங்கிக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் டிராமாட்டிக்காக இருக்கு, ரொம்ப நாடகமாக நாடகம் எதுக்குன்னு அதையும் சொல்கிறேன். எதுக்குன்னு அதையும் சொல்கிறேன். இப்போ முதல் இத்தனை நாட்கள் அதிமுகவை உள்ளே அனுமதிக்காததுக்கு காரணம் அது நாம் வந்து இதை வெளியே பேசியதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது. அதற்கு பிறகு இவர்கள் ஏற்கனவே தெரிந்த செயின் தான், 861 பேரை கைது பண்ணுறோன்னா இத்தனை 3-4 நாட்களுக்குள்ளனா எவ்வளோ தொடர்பில் இருந்திருப்பாங்கங்கிறது வெட்டவழிச்சோம். அதை கைது பண்ணி காமிச்சிட்டோம், இத்தனை நடவடிக்கை எடுத்துட்டோம், இப்படின்னு இன்னி நம்ம உள்ளே போகும்போது பதில் சொல்வதற்கு நம்ம எல்லாம் வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே இந்த அரசு கையாலாகத்தனமாக செயலற்று நின்றது. அதை இப்போ பூசி மொழுகிறதுக்கு இத்தனை இறப்புகளுக்கு பிறகு நாளை இந்த நடவடிக்கை எடுப்பதை போன்று எதிர்கட்சி தலைவர் கேட்டால் பதில் சொல்வதற்கான காரணங்களை தேடி அதிமுகவை கேட்டால் இப்படி சொல்றீங்க, மக்களுக்காக பேசுறோம், மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்க போறோம்னு சொல்றீங்க. குரல் கொடுக்க சரி ஓகே நியாயம்தான், ஆனால் திமுக முதலமைச்சரே எந்திரிச்சு தெரியுமா சொல்றாரு, நாங்க 40-40 ஜெயிச்சிட்டோம், அதை பார்த்து அவங்களுக்கு பொறாமையா இருக்கு, அதனாலதான் குழப்பம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி 40-40 ஜெயிச்சா ஒரே ஊர்ல ஒரே பகுதியில 60 பேருக்கு கள்ளச்சாரம் கொடுத்துடலாமா? ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தர் மரணம் அடைகிறார் சார், அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த நபர் மீது ஏதோ ஒரு செயலை செய்கிறார்கள், மரணம் அடைகிறார். இந்த ஊர்ல 60 பேர் இறக்கிறார்கள், ஒரு காவல்துறை ஒரு செயலை செய்யவில்லை. அவன் காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கிறவரும் வழக்கறிஞர், அக்னியும் வழக்கறிஞர், ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டாலும் ஒரு கொலை குற்றத்திற்கு இணையான குற்றம் தான் அது. அப்போ நீங்க இந்த 60 பேருடைய இறப்பு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, காவல்துறை சரியாக அதை கண்காணிக்கவில்லை, கள்ளச்சாராயம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளு புகுந்து அங்கு இருக்கின்ற 63 பேரை மரணிக்க வைத்திருக்கிறதுன்னா நீங்கள் செயலற்று இருந்ததால் வந்த மரணம் இது. அப்ப நீங்க கஸ்டடி டெத்துக்கு என்ன ஈக்குவலோ அரசு இயந்திரத்தை வைத்துக்கொண்டு அதை சரியாக செயல்படாமல் கையாலாகாமல் இருந்ததற்கு அந்த கொலைக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த மாறுபாடும் கிடையாது சார்.
அப்படி பார்க்கிற போது இது எவ்வளவு பெரிய கொடூரம். இந்த கொடூரத்தை என்னென்ன வகையில் எடுத்து சொல்லணும்? எதிர்கட்சிகள் முத்தமிடுவதை போல போராடியதை எந்த உலகத்திலே பார்த்திருக்கீங்களா சார்? நீ காங்கிரஸ் கட்சியில் பீட்டரல் போன் சொல்றார் 40-க்கு 40 என்பதை தெரிந்து கொண்டு யாரோ இது போன்று செய்து விட்டார்கள். முதலமைச்சர் கடந்த 2023 22 பேர் இறந்தபோது என்ன பேட்டி கொடுத்தார் உங்க முதலமைச்சர் ஸ்டாலின்? வாரம் ஒருமுறை தலைமைச் செயலகத்தில் மீட்டிங் போட்டு கள்ளச்சாராயமே இல்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்தும்னு சொன்னீங்கல்ல. முத்தரசன் சொல்றாரு சாராயம் வித்தது முதலமைச்சருக்கு தெரியாது. வாரம் ஒரு முறை கூட்டம் போட்டு விவாதிக்கின்ற முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய தார்மீகமாக நீங்கள் இதுதான் உங்களுடைய கூட்டணி தர்மமா? ஏங்க நீங்க 60 பேருடைய இறப்பு இந்த அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு தோத்து போயிருக்கிறது? அதனால் இந்த இறப்பை எப்படி நீங்கள் பொதுவெளியில் எடுத்து வச்சிருக்கணும்? அவருக்கு தெரியாதுன்னா சார் அப்ப என்ன கூட்டணி கட்சியும் குரல் கொடுக்கல அதுவும் தவறு அதிமுக பக்கம் நிக்கல சார்? படுபாதகம் இது. இந்த படுபாதகத்தை அதிமுக எப்படி மக்கள் மன்றத்தில் எடுத்து கொண்டு போய் வைக்க? அதுலயும் இன்னொன்னு சொல்லிடுறோம் சார், இது அரசியலாக இல்லை. ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா, கலெக்டர் பொய் சொன்னதால், பொய்யாக பேட்டி அளித்ததால், அதனுடைய எதிர்வினையால் இத்தனை இழப்புகள் ஏற்படுத்திருக்கிறது என்று சொன்னால் அதை பொதுவெளியில் சட்டமன்றத்தில் எதுக்கு நாங்கள் அதை பேசணும்னு கேட்குறோம்? அந்த செய்தி இன்னும் அது பற்றி தெரியாத சாதாரண இது போன்று கள்ளச்சாராயத்தை ஒருவேளை குடித்திருக்கவனுக்கு கூட அது போய் சேர வேண்டும். இனி அருந்தாதீர்கள், இதில் விஷம் கலந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தி போனோம்ல சார். அந்த தார்மீகமான விஷயத்தை ஒரு எதிர்கட்சி தானே செய்ய முடியும்? நாங்கள் அதை கேள்வி கேட்கணும்னா அப்படி ஒரு நிலையை வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு எதோச்சதிகார மனநிலை? அந்த மனநிலையை கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்திருக்கிறதா இல்லை காங்கிரஸ் கட்சி? நீங்கள் 40-க்கு 40 என்ன சார் இது? இறந்து கொண்டிருக்கிற போது கொண்டாட வேண்டியதா? நீங்க பாராளுமன்றத்தை இவர்கள் எப்படி இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே போலத்தான் கேலி கூத்தாக சட்டமன்றத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவிற்கு பொதுமக்கள் நலன் என்றோ இல்லை சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்க வேண்டும் என்றோ துளி அளவும் எண்ணம் இல்லை. காசு கொண்டு தேர்தலில் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அராஜக நிலையோடு செயல்படுகிறார்கள். அதை முறியடிக்கும் விதமாகத்தான் அதிமுக குரல் கொடுக்கிறது. அந்த ஜனநாயகத்தின் குரலை இன்றைக்கு உடைத்தது என்பது தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியான நாள். புரியுது, உங்க உணர்ச்சிகளை நான் புரிஞ்சுக்கிறேன். அதிவீரராம பண்ணி இப்ப என்னன்னா, ஜனநாயகத்தினுடைய குரல் வளைய திமுக நசுக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆளுநர்கிட்ட எல்லாம் நீங்க போய் மனுவெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அடுத்து என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இன்னும் சட்டமன்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமா சார், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இவர் வந்து சொன்னார் அதிமுகக்காரர்கள் வந்து கேள்வி கேட்கல, அவங்க சொன்ன நேரத்தில் கேட்கணும்னு சொல்கிறதெல்லாம். இது போன்ற ஒரு நிகழ்வில் இப்படி ஒரு இது ஸ்டார் கேள்வி, ஸ்டார் கேள்வி இல்லை, 60 பேர் இறப்புக்கு காரணமாவது ஸ்டார் கேள்வி இல்லையா? அதுவும் அதிமுக்கியத்துவம் கிடையாதா? அப்படி ஒரு சட்டமன்றம் நடந்தால் அதுக்கு பேர் சட்டமன்றமா? நீ இப்போ கேட்கக்கூடாது. சரி, நாங்கள்லாம் கேட்டோம், காங்கிரஸ் கேட்டோம், என்ன கேட்டிங்க? வாரத்துக்கு ஒரு முறை முதலமைச்சரே ரிவ்யூ மீட்டிங் நடத்துனீங்களே, கள்ளச்சாராயம் எப்படி வந்தது கேட்டிங்களா? வாரத்துக்கு ஒரு முறை இத்தனை நாள் 861 கேஸ் போடலையே, எப்படி போட்டீங்கன்னு கேட்டிங்களா? 6000 லிட்டர் ஊரால் அழிச்சிங்களே, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கல. அப்படி இனிமேல் வேற எந்த கட்சியவோ பார்த்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் அப்படி பொங்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு பொங்க தெரியலன்னு நீங்கள் அப்படி போயிட்டீங்க. இனி வருகிற காலத்தில் எந்த ஒரு கேள்விக்கும் இந்த பொங்கலை நீங்கள் பொங்குனீங்கன்னா, அப்போ 60 பேருக்கு பொங்காத பொங்கல் இங்க எப்படி பொங்க வருது? இந்த டிபேட்ல உங்களுக்கு எப்படி சார் தார்மீக மனம் வருது? நாங்க கேட்ட கேள்வி நீங்க கேட்டீங்களா? இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்களே. இன்னொன்னு சார், ஐஏஎஸ் அதிகாரி அந்த பேட்டியை கொடுத்தார், அதன் பின் இவ்வளவு நிகழ்வு. நாங்க தார்மீகமா இன்னொரு கேள்வி எழுப்பியிருப்போம் உள்ள இருந்தா. என்ன கேள்வி? 2023 இருந்து இன்றைய தேதி வரை விழுப்புரம், சேலம், செங்கல்பட்டு, ஜிப்மர் மருத்துவமனையில் தமிழ்நாட்டிலிருந்து அட்மிட் செய்யப்பட்டவர்கள், வயிற்று வலியால் இறந்தவர்கள், கண் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்கின்ற வெள்ளை அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று கெடுக்குப்படி பிடிச்சு கேட்டிருப்போம் சார். அது கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய ஆட்சியினுடைய அவலம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் கேட்டீங்களா நீங்க? நீங்க என்ன தாங்க கேட்டீங்க உள்ள உட்கார்ந்து? இதோ இதுக்கு பேர் கேள்வி கேக்குறதா? ஸ்டெர்லைட் காவல் நிலைய மரணமா இருக்கட்டும், நான் முதலில் சொன்னேன்
ஸ்டெர்லைட்டில் 13 பேர் என்று சொன்னால் இந்த 60 பேரும் ஸ்டெர்லைட்டுக்கும் நீங்கள் சொல்கிற காவல் நிலைய மரணத்திற்கும் சற்றும் குலைத்த செயல் கிடையாது. அதனால இதை ஒப்பிட்டு பேசி இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பது உங்களுடைய கடமையை. ஒரு ஆளும் கட்சி என்ன செய்ய வேண்டும் அந்த செயலை, ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வியை இந்த மக்கள் நலன் சார்ந்த இந்த விஷயத்தில் மண்ணாக போட்டு சட்டமன்றத்தில் முழுகிறீர்கள் என்பதை உங்களுடைய உண்மையிலுமே உங்களுடைய உணர்வுகள் நான் புரிஞ்சுக்கிறேன்.